தூரத்துல வாழத்தோப்பு தெரியுது வரி, அது வரைக்கும் நம்மதான். பார்த்து விட்டு வாம்பையில வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டாத. கும்பிடு நீங்க ஒன்ற என்ன முத்து, நீங்களே வந்து என்னன்னு கேளு. கொஞ்சம் என்னாச்சு கவுண்டே? நம்ம ரத்தன் சாமி கவுண்டு கிட்ட இந்த பெரிய உள்ள கல்யாணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கியிருந்துங்க. அரு புனிஞ்சுன்னு தாரேன்னு சொல்லியிருந்துங்க. இந்த நேரத்தில் இந்த இலவுலிக்கு பெல்ல வலி ஒரு மாப்பிள்ளை வந்துச்சுங்களா, பேசி முடிச்சுட்டுங்க. அருப்பு காசு அதுக்கே செலவாகி போயிட மாட்டிருக்குது. கவுண்டுட்டு எவ்வளோ சொன்னால் கேட்கவே மாட்டேறாரு. ஆளுகளோட வந்து கலாட்டா பண்ணாரு. நீங்க தான் வந்து என்னை காப்பாற்றணும். என்ற புள்ள வாழ்க்கை பாலா போயிட மாட்டிருங்க கவுண்டர. உனக்கு நான் எப்படி மாம முறையோ அப்படிதான் அவனும். அப்படின்னா நமக்கு சொந்தம், நீங்க போய் சொல்ல வேண்டியதுதானே. நடக்கிறது பார்க்கத்தானே போற, அப்புறம் தெரியும் சொந்த பந்தல எவ்வளவு தூரம்னு. வடமுத்து உங்க கவுண்டர் கிட்ட சொல்லு, முத்து அடுத்த அறுப்புக்கு பணம் கொடுத்துருவான். நம்பிக்கையில் அதுக்கு நான் ஜாமியம் போடுறேன். ஏய், பணம் வாங்கினவன் கொடுத்ததுன்னா இடையில எவனும் தரகு வேலை பார்க்க வேணாம்னு சொல்லு. ஏய், உன் நாட்டம்மை வேலையில இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஏய் முத்து, இவனுங்க பேச்சு கேட்டு ஆளுன நீ வச்சு கொஞ்சம் போடுவனாக்கோ. முத்து, மனுஷங்க கிட்ட என்ன நியாயம் பேசலாம், இந்த மாடுங்க கிட்ட என்ன நியாயம் பேசுறது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கி இந்த நாயங்க மூஞ்சில விட்டறி. டேய், வார்த்தையை அளந்து பேசு. நான் பிச்சைக்காரனா, நீ கொடுக்கற பணத்தை வாங்குறதுக்கு பெரிய நியாயம் பேச வந்துட்டானுங்க. கூட பிறந்த அக்காவையே கூட்டி கொடுத்துருக்கீங்க. என்ன சிறுசு, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு நமக்குள்ள என்ன சண்டை? சொல்லிட்டே இருக்கிறல்ல, போக வேண்டியதுதான. எதுக்கு எடுத்தாலும் அடிதடின்னு கிளம்பிடுறதா என்ன? பயந்துட்டு போக சொல்றீங்களா? டேய், புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா, பயந்துகிட்டு இல்ல. போடா, நீயும் போ. இங்க என்ன வேடிக்கை? போய் வேலையை பாருங்கடா. சிறுசு, பையன் தெரியாதனமா ரெண்டு வார்த்தை கூட விட்டுட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யார்ரா அந்த பொண்ணு? உன் தாய் மாமா பொண்ணு. நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியிருக்கு. என்னடா சொல்ற பங்காளி? அந்த சபாபதி மாமா இல்ல? யாரு? அவங்க அக்காவை கூட்டிட்டு ஓடி போனார அவரா? அவரேதான். குடும்பத்தோட வந்து அவனுங்க வீட்டுல தங்கியிருக்காங்க. என்னது, இவ்வளவு அழகான மாமன் பொண்ணு அவன் வீட்டுல போயிருக்கிறதா? சரி, ஏற்பாடு பண்றேன். நீங்க யாரு? என்ன மாமா, சொந்த அக்கா பையனே அடையாளம் தெரியலையே. நீ ரத்னம் தானே? ரத்னம் தான். நீங்க வேணா சொந்த பந்தம் இல்லாம இருந்துடலாம், ஆனா என் மனசு கேட்கலையே. ஐ அம் சாரி மாப்பிள, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. நான் பார்த்தப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தீங்க. இப்போ உங்க அப்பா சௌக்கியமா இருக்கற? நல்லா இருக்கற. ஏன் மாமா, பொம்பாயில இருந்து வந்ததும் நேரம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்க? மாமியார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக போனாலும் போன உடனே திரும்பி வந்துட வேண்டியதானே? சோத்துக்காக வந்தீங்க நினைப்பணா, இல்ல சொந்தம் கொண்டாட வந்தீங்க நினைப்பணா? ஏற்கனவே நீங்க அந்த வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேரு. இந்த லட்சணத்துல நீங்க நம்ம வீட்டுக்கு வராம அவங்க வீட்டுக்கு போய் தங்கினது ரொம்ப தப்பு மாமா. நடு ரோட்ல என் காரம் மறிச்சு ஏன் மாமா எங்க வீட்டுக்கு வரலன்னு உரிமையோட கேக்குறீங்க பாருங்க. மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா உங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டு வாசுபடியை மிதிக்காதடான்னு சொன்னவர் உங்க அப்பா. சப்போஸ் இப்ப நீ கூப்பிடுறேங்கிறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல மாட்டாருன்னு என்னப்பா நிச்சயம்? வீட்டுக்கு வானு உங்க அப்பனை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல சொல்லு. அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட உங்க வீட்டுல வந்து நிக்கிறேன். வர மாப்பிள்ள.